விண்டருக்கு சூட்டபிளான ஒரு ரசம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த ரசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். தனியா, சீரகம், மிளகு மூணும் ஒன்று ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு மிளகாய் வத்தல், ஒரு தக்காளி பழம், 10 பல் பூண்டு, 10 ஓமவல்லி இலை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சம் கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு நெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. புளியை கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம். தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகாய் வத்தல். இதெல்லாம் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், ட்ரையாக நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டாச்சு, இது ஆறின உடனே நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். ஊற வச்ச புளியை 2 டம்ளர் ஆறளவு கரைச்சி வச்சாச்சு, பூண்டு கட் பண்ணி வச்சாச்சு, கற்பூரவல்லி இலை கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. வாண்டலி அடுப்பில் வச்சுக்கணும், அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், கடுகு சீரகம் போட்டுக்கணும், கடுகு சீரகம் பொரியட்டும். கடுகு வெடிச்சாச்சு, கருகப்பில் போட்டுக்கணும், கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கணும். பூண்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். பூண்டு வதக்கியாச்சு, அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் போட்டுக்கணும். தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கற்பூரவல்லி இலை, ஓமவல்லி இலை போட்டுக்கணும். நல்லா வதக்கிண்டாச்சு. இப்போது 2 டம்ளர் ஆறளவு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி விட்டுக்கணும். கற்பூரவல்லி இலை இல்லைனாலும் இந்த ரசம் பண்ணலாம், போட்டால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா அந்த தக்காளிலாம் வேகிற அளவு கொதிக்கணும். ஜென்ரலி நம்ம எப்பயும் ரசம் பண்ணுறது தான், பட்டு விண்டர் சமயத்துலேயும் ஃபீவராக இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் கூட போட்டு, மிளகு கூட போட்டு பொடி பண்ணி ரசம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபீவருக்கும் ரொம்ப நல்லது, கோல்டு காஃபுக்கும் ரொம்ப நல்லது. தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போது நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்க பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி ரசம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். பொடி போட்டு தண்ணியெலாம் விட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மேலாப்பில் நுரை வந்தால் போகும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நல்லா மேலே அழகாக நுரை வந்தாச்சு, ரசம் ரெடி ஆயாச்சு. இப்போது பச்சை கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்மளுடைய ரசம் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள்.